தளபதி விஜயோட லியோ படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வெளியாச்சு. அது லியோ படத்தை பற்றி கிடையாது, தளபதி விஜய் அடுத்ததாக நடிக்க போகிற தளபதி 68 படத்தை பற்றின அப்டேட்டு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறதாகவும் அட்லி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்க போகிறதாகவும் தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் இந்த கூட்டணியில் நடிக்கிறதாகவும் தகவலாக வந்துச்சு. இதில் அட்லிக்கு சம்பளம் 50 கோடி, தளபதி விஜய்க்கு 150 கோடி, மொத்தம் சம்பளமே ரெண்டு பேருக்கும் 200 கோடி, மீதி 200 கோடியில் இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க. ஆக மொத்தம் படத்தோட பட்ஜெட் 400 கோடி அப்படின்லாம் வந்து அன்அஃபீஷியல் தகவலாக வந்துச்சு. ஆனால் இப்போது இந்த தகவலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தளபதி 68 வந்து சன் பிக்சர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் தான். அது காரணமாக சொல்லப்படுறது, விஜய் அவர்கள் ஏற்கனவே அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்குது. இப்போது லோகேஷோட லியோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக ஆகலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் இருக்காராம். இது குறித்து தன்னுடைய சகாக்கள்கிட்ட தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்காராம். ஒருவேளை லியோ படத்துக்கு அப்புறம் அவர் நினச்ச மாதிரி முழு நேர அரசியல்வாதி ஆகிட்டார்னா கண்டிப்பாக படங்கள்லாம் நடிப்பாரா? அப்படியே நடித்தாலும் அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நினச்சாவே இப்போவே நிச்சயமாக சொல்லலாம் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு முழு நேர அரசியல் ஆகிட்டால் அரசியல் பின்னணி இருக்கிற சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா உண்மை? ஒருவேளை அட்லி மட்டும் கூட்டிகிட்டு வேறு ஒரு தயாரிப்பில் வச்சு அந்த படத்தை பண்ண போகிறாரா? இல்லை அட்லியும் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து அஜித்துக்கு ஏற்கனவே கால் ஷீட் வாங்கியிருக்காங்க, அஜித்தோட கால் ஷீட்டு. ஸோ அந்த பிளானை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் லியோவுக்கு பிறகு விஜய் அதிரடி அரசியல் பிரவேசம் உறுதி அப்படிங்கிற தகவல் மட்டும் வருது. அதே மாதிரி அட்லி அவர்கள் அடுத்ததாக அஜித்து கூட கதையெல்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. எது உண்மை எது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் உண்மையாக உறுதியாக தெரிஞ்சிடும்.